Hello friends, இன்னைக்கு நம்ம கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். Hello friends, வணக்கம். Welcome back to my channel Pot Gravy. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்வது என்று Pot Gravy சேனல்ல இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்க. வாங்க friends கிச்சனுக்குள்ள போலாம். Friends, கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பிடி சின்ன வெங்காயம், ஒரு நாலு போல காய்ந்த மிளகாய், ஒரு மூணு பல்லு பூண்டு, ரெண்டு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைக்கேற்ற அளவு கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு தேவைக்கேற்ற அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இந்த டைமில் நாலு போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்பவே காரமாக இருக்கும், அதனால தான் நாலு சேர்த்துருக்கேன். கட் பண்ண பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாலு பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறியாப்பழம் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற அளவு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துருக்கேன், நல்லா புளிப்பு இருக்கும். நல்லா புளி புளிப்புக்காக மட்டும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஸ்டவோட ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமாக வச்சு நல்லா பொன்னிறமாக வர வர வதக்கி எடுக்க வேண்டும். தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ளேட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சுத்தமாக இந்த சட்னி அரைக்கும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைக்கிறதுக்காக எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணியாச்சு. மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும்போது நல்லா அரைக்க வேணும். ஏன்னா நம்ம காய்ந்த மிளகாயெல்லாம் நல்லா அரைஞ்சி நல்லா ரெட் கலராக வரணும். நல்லா எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. தேவைக்கேற்ற அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வருது. இந்த டைமில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். உளுத்தம் பருப்பு பாதி அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரும்போது அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த டைமில் ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டாக இதே மாதிரி கிளி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டி எலை இதே மாதிரி நல்லா நம்ம வந்து கலரை விடலை. அப்போ நல்லா பொன்னிறமாக வரும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். திருப்பியும் கரண்டி எலை கலரை விடலாம். ஏற்கனவே அரைச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிகவும் சுவையான கார சட்னி எப்படி செய்வது என்று போட் கிரேவி நம்ம சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெசிபி. இன்றைக்கி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.